இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, ஹைதராபாத்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் கண்டின்னு ஒரு இடம். அங்கே பாண்டரங்கநாத சுவாமி கோவில் இருக்கு. இது வந்து கோவிலுடைய பிரகாரம். பஜனை கேட்டுட்ருக்கீங்க. இது ஜஸ்ட்டு பாருங்க, எவ்வளோ பழமை வாய்ந்த கோயில் தெரியுமா, ரொம்ப அழகாக இருக்குது. ஐ திங்க் ரெனோவேட் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ இருக்கிற பாண்டரங்கநாத சுவாமி வந்து உத்தராதிமட்ட சுவாமிஜி, ஸ்ரீ சத்யாத்தம தீர்த்த பாதங்களை வரணும், அவர் பிரதிஷ்டாபனை பண்ணியிருக்காரு. இதை சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஏதோ ஒரு ஃபோர்ட்டு மாதிரி இருக்குது. அந்த ராஜாக்கால இவங்களுக்கெல்லாம், சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் ரூம்ஸ் தருவாங்க இல்லையா, வீடு தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப பழமை வாய்ந்த கட்டிடம், ரொம்ப நல்லாயிருக்கு, பீஸ்ஃபுல்லாக ப்ளெசண்ட்டாக இருக்குது. வந்த ஒரு நாள் ஃபுல்லும் கழிச்சிடலாம், அவ்வளோ அற்புதமாக இருக்குது. வந்தால் போகிறதுக்கே மனசு வராது, அவ்வளோ ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோயில். ஆப்வியஸ்லி ரொம்ப பவர்ஃபுல், அதில் டவுட்டே இல்லை. இது உள்பிரகாரம், ரொம்ப நல்லாயிருக்குல்ல. ஸ்ரீ சத்யபாமா ருக்மிணி சமேத பாண்டுரங்கநாத சுவாமி உள்ளே இருக்குது. இதோ தெரிகிறாரா பாண்டுரங்கநாத சுவாமி, பன்றிபுரமில் இருக்கிற மாதிரி அதே போஸ். பக்தியோட வேண்டிக்கிட்டால் என்னன்னாலும் நடக்கும் நம்மளுக்கு. மகாலட்சுமி அம்மா, ஜெய விஜயர் வெளிய. ஸோ அங்கே வந்து அப்படியே வெளிப்பிரகாரத்துக்கு வந்தால் இங்கேயும் வந்து 2-3 கோயிலுங்க இருக்குது. இது வந்து மகாலட்சுமி நாராயணன் டெம்பிள், மகாலட்சுமி நாராயணன் கோயில். எல்லாம் பழமை வாய்ந்த புராதன கோயில். உள்ளே இருக்குது. வாவ் பாருங்கள், கோயிலுக்கு பக்கத்தில் எவ்வளோ அழகாக அற்புதமாக ஒரு க்யூட்டான ஒரு புஷ்கரம். இதுக்கு பேர் கங்கா பவானி புஷ்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கா நதியே வந்து பாய்தாம் அதில், ரொம்ப புண்ணிய நதி, புண்ணிய தீர்த்தம் சாரி. ரொம்ப அற்புதமாக இருக்குது கோயில், எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குன்னா, சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே வந்தோம்னா போகிறதுக்கு மனசு வராது. அவ்வளோ இயற்கை எழில் கொஞ்சம் பக்தி பரவசம் கொடுக்குற ஒரு ஒரு நல்ல இடம். இயற்கை சூழல் ரொம்ப அழகாக இருக்குது. ஜஸ்ட்டு ஹைதராபாத்துக்கு 30 கிலோமீட்டர் பக்கத்துலேயே கண்டிங்கிற இந்த இடத்துல தான் இந்த கோயில் இருக்குது, பாண்டரங்க சுவாமி கோயில். இங்கே வந்து இன்னொரு கோயிலும் இருக்குது, ஸ்ரீமன் மத்வாச்சாரியார், ரோக்கு குரு ஸ்ரீமன் மத்வாச்சாரியாருடைய கோயிலும் இருக்குது. ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 33 அற்புதமான கிரந்தங்களை வந்து எழுதியிருக்காரு. இது 33 என்னன்னா, அத்வைத்த விசிஷ்டாத் அத்வைத்தம், இதெல்லாம் கண்டனம், கண்டிக்கிற கிரந்தங்கள். அதாவது ஹரிதான் சர்வோத்தமன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக அவர் எழுதின வந்து அற்புதமான 33 கிரந்தங்கள். அது 33 பொக்கிஷங்கள்னு தான் சொல்லணும். இதுவரை பாருங்க, கங்கா பவானி புஷ்கரம் சொன்னால அந்த கோயில், கங்கா பவானி அம்மா தர்சனம் பண்ணிக்கோங்க. சூடண்டி பில்டிங்ஸ் அண்ணி. ஸோ ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் இயற்றிய 33 கிரந்தங்களுமே ஹரி சர்வோத்தமத்துவத்தை வந்து ஸ்தாபனை பண்ணுறதுக்காக அவர் எழுதின வந்து கிரந்தங்கள். அதை விரிவுரையாக எழுதி அவருடைய சிஷ்யர்கள்லாம் இன்னும் நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் பொக்கிஷங்கள் தான் இந்து சமுதாயத்துக்கு. இதோ கோவிலுக்குள்ளே நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். இது ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் வேதவியாசர் அவங்க இருக்கிற கோயில், நேராக இருக்கிறது. இந்த லெஃப்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நாரத முனிவருடைய, நாரத ரிஷியுடைய இது இருந்தான், பட் அதை திருடங்க வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க. நேராக இருக்கிறது வேதவியாசர் அண்ட் ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் ரெண்டு பேரும் உட்காந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது இது வந்து பத்ரிகாசிரமமில், இன்னும் வந்து ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் வேதவியாசர்கிட்ட வந்து பாடம் படிச்சுட்டு இருக்காரு. விஷ்ணுடைய அவதாரமான வேதவியாசர்கிட்ட
வாய்தேவருடைய அவதாரமான ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் பாடம் படிச்சுட்டு இருக்கார். அதே போஸ் தான் இங்கேயும் அவங்க வச்சுருக்காங்க. இதோ பாருங்க, வாவ், ஹரிசர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா, இதுதான் அவருடைய கொள்கை, நம்மளுடைய கொள்கை. நேராக இருக்கிறது வேதவியாசர், லெஃப்டில் கை கூப்பி உட்காந்துருக்கிறது மத்வாச்சாரியார், பாடம் படிச்சுட்டு இருக்கிற போஸ். ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஐ திங்க் இந்த மாதிரி கோயில் வேறு எங்கேயுமே இல்லை, இங்கே தான் இருக்குது. அப்படியே வெளியே வந்தோம்னா கோயிலுக்கு வெளிப்புறமாக போவோம். கிட்டையே இந்த புஷ்கரமும் இருக்குது. இங்கே ஒரு சிவலிங்க பிரதிஷ்டாபனையும் ஆயிருக்கு, லெஃப்டில் பாருங்கள், தெரியும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு பழைய கால ஃபோர்ட்டு ஞாபகம் எனக்கு வருது. ராஜா கால கோட்டைகள்லாம் இருக்கும்ல, அவங்கெல்லாம் வந்து நந்தவனத்துக்கு வந்து கோவில்லாம் கட்டிக்கிட்டு அங்கே வந்து விளையாடிட்டு பண்ணிட்டு போவாங்க, அந்த மாதிரி இருக்குது இந்த இடம். ரொம்ப அழகாக இருக்குது. ஏதோ வெளியே போகிற அப்படியே அந்த இதுக்கு வந்துட்டோம். அப்போவே உள் பிரகாரத்தை பார்த்தோம், இப்போ ஜஸ்ட் வெளிப்பிரகாரத்தை பார்க்கலாம். இந்த ராஜா காலத்துலலாம் அரண்மனைங்க அவங்க வந்து இந்த போர் வீரர்களுக்கெல்லாம் இடம் கட்டி கொடுப்பாங்க. இது பார்க்கறதுக்கு எனக்கு அப்படி தான் தோணுது. நேராக பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு கூண்டு மாதிரி இருக்குது, அப்படி எப்படி டோம்ஸ் மாதிரி. அது வந்து இந்த யானை குதிரங்களெல்லாம் கட்டி போடுற இடம் மாதிரி இருக்குது. அஸ்வத்த விருட்சம் இருக்குது, ரொம்ப பழமையான டெம்பிள். வந்தோம்னா ஒரு ஃபுல் டே இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிடலாம். ருக்மிணி சமேத பாண்டுராங்க ரங்கநாத கோயில், சிவலிங்கம் இருக்குது, லக்ஷ்மி நாராயணன் கோயில் இருக்குது, வேதவியாசரன் ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் கோயில் இருக்குது. ரொம்ப அழகாக, அற்புதமாக, ரொம்ப வண்டர்ஃபுல் டேன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்குது இந்த இடமே பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் ஹைதராபாத்துக்கு வந்தீங்கன்னா. ஹைதராபாத்லேருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது வெளியே வந்துட்டோம், வெளியே வந்துட்டோம்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது பிரதிஷ்டாபனை பண்ணது பாண்டரங்க சுவாமியை, இப்போ இருக்கிற உத்தராதிமட சுவாமிகள் ஸ்ரீ ஸ்ரீ சத்யாத்தம தீர்த்த ஸ்ரீபாதங்கள். அவர் இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற வீடு நேராக தெரியுது, அங்கேயே கோஷாலையும் இருக்குது. ரொம்ப அழகான கோயில், பழமையான கோயில், ராஜா காலத்து கோயில் மாதிரி தான் இருக்குது நிஜமாலுமே. ஸோ இதோட எபிசோட் முடிச்சுக்கிறேன். ஹைதராபாத்லேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் கண்டிங்கிற இடத்துல பாண்டரங்க சுவாமி அண்ட் ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் கோயில் இப்போ நம்ம பார்த்தது. ஓகே, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.